நம்ம சுவையான கிராமத்து ஸ்டைலில் மீன் குழம்பு செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சுப்போம். ஸ்டவ் பற்ற வச்சு வானல் வச்சாச்சு. வானல் நல்லா காஞ்சிச்சு. நம்ம கொஞ்சம் குழிக்கரண்டி அளவு, ஒரு பெரிய குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிடும். நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் நான். உடம்புக்கு எப்பவுமே நல்லெண்ணெய் நல்லதுன்றதுனால நான் எல்லா சமையலுக்கும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா காஞ்சிச்சு பாருங்க. இப்போ ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போடுறோம். வெந்தயம் ஒரு ஸ்பூன், கடுகு கடுகு வெந்தயம் நல்லா பொறிச்சு. இப்போ அந்த ஸ்டேஜில் வெங்காயம் போடுறோம். சின்ன வெங்காயம் வந்துருக்கோம் ஒரு கப்பு, அதை கூட ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. எப்பப்போ கிடைக்குதோ அப்போல்லாம் சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வந்துச்சு. இப்போ நம்ம ஒரு கத்து கருவேப்பிலை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது பாருங்க சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணிட்டுருக்கோம், அதையே இது கூட சேர்த்துக்கிறோம். இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், குழம்பு வாசனையாக இருக்காங்க. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ ஒரு கப் தக்காளி இதில் ஆட் பண்ண. நம்ம தக்காளி போட்டவங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டவங்க தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். உப்பு போட்டாச்சு. இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பெரிய எலுமிச்சம்பழ அளவு புளியை காய்ச்சி அந்த தண்ணியை வடிகட்டி இதில் வச்சுருக்கோம். இது கூட ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி இதை போட்டு இதில் நல்லா கரைக்க போகிறோம். அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி போட்டது, தக்காளி கொத்தமல்லி இந்த மூணு நல்லா மசி நல்லா கரைச்சி எடுக்கிறோம். இங்கே பாருங்க நல்லா கரைச்சிடணும். கை வச்சு நல்லா கரைச்சிடணும். தக்காளி கொத்தமல்லி எல்லாம் நம்ம நல்லா கரைச்சிட்டோம். கரைச்ச பிறகு ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி இதுலேயே போட்டுடலாம். புளி தண்ணிலேயே இந்த மஞ்சப்பொடி போட்டுடலாம். ரெண்டு ஸ்பூன் மிளகா பொடி, ஏன்னா நம்ம எலுமிச்சம்பழ அளவு தான் இப்போ புளி எடுத்திருக்கோம், அதனால் இதுக்கு ரெண்டு ஸ்பூன் மிளகா பொடி போதும். பச்சை மிளகா வேறு போட்டிருக்கோம், அதனால் ரெண்டு ஸ்பூன் மிளகா பொடியும் இதிலே போட்டோம். இதிலே போட்டு நல்லா கரைச்சிக்கணும். கரைச்சிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணியை, நம்ம எவ்வளோ குழம்பு வைக்க போகிறோமோ அது தேவையான அளவு தண்ணி இதிலே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ குழம்பு ரெடியாக கரைச்சி வச்சுருக்கோம். நம்ம ஊற்றின எண்ணெய் மேலே நல்லா வந்துச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா வந்துச்சு. காரக்குழம்பு மீன் குழம்பு இதுக்கெலாம் வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினாலாம் குழம்பு ரொம்ப 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 நல்லாயிருக்கும். அதனால் அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த குழம்பை இதில் ஊற்றிடும். நம்ம ஒரு கிலோ மீன் போட போகிறோம். இல்லை அதனால் கொஞ்சம் குழம்பு அதிகமாகச்சு. நம்ம ஊற்றிருக்க குழம்பு நல்லா கொதிச்சு முக்கால் பதத்துக்கு சுண்டணும். சுண்டின பிறகு அப்புறமா நம்ம மீன் போடலாம். இப்போ நம்ம இதை வந்து நல்லா தட்டு போட்டு மூடி வைக்கிறோம். நல்லா கொதிச்சு வந்துருக்குது. நம்ம மீன் போட்டவுடனே மீனில் இருக்க தண்ணி ஃபுல்லாக வந்து குழம்பு ரொம்ப தண்ணியாகிடும். அதனால் குழம்பு கொஞ்சம் திக்கான பிறகு நம்ம மீன் போடலாம். அதுவரை இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஒரு கிலோ சங்கரா மீன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை குழம்புல போடலாம். வாங்க பார்க்கலாம். குழம்பு பாருங்கள் நல்லா சுண்டிடுச்சு. நல்லா சுண்டிருக்கு. இந்த பதத்துக்கு வந்த பிறகு மீன் போட்டால் போதும். மீன் போட்டாச்சு. மீன் வந்து ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, வெறும் அஞ்சு நிமிஷம் கொதித்தா போதும்.
இது 5 நிமிஷம் கொதிச்சவனே நம்ம மீன் குழம்பு ஆஃப் பண்ணிட வேண்டும். முடிஞ்சிச்சு. கொத்தமல்லி போட்டு நம்ம ஆஃப் பண்ணி வந்து போட்டுட்டு ரொம்ப கலதி கலதி விடாதீங்க. போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் குழம்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கலர் கலர்ட்டு கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நல்லா வந்துச்சு. குழம்பு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கொத்தமல்லியை தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மீன் குழம்பு ரொம்ப ரெடி ஆயிடுச்சு. இது வீடு மட்டும் இல்லை, தெரு வரைக்குமே மணக்கும் இந்த மீன் குழம்பு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுவோம்.